வணக்கம். பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி தெரிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சட்னி வந்து முட்டைக்கோஸ் வச்சு செய்கிறது தான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேபிள் ஒரு மூணு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் கொஞ்சம் சிவக்க பருப்படட்டும். அப்போ தான் நமக்கு வந்து சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை பொறுத்தளவு உங்களுக்கு வெங்காயம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கறது இல்லை. இதோட மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் விருப்பப்படலைன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் வதங்க விடுங்க ஃபஸ்ட்டு. இந்த சட்னியை நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இப்போ இதை வந்து நல்லா வதங்க விடுங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் இந்த எண்ணெயிலே தான் வந்து அந்த முட்டைக்கோஸ் வந்து வதங்க போகுது. ஒரு 5-7 நிமிஷம் அந்தளவு தான் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, போதுமானது தான். நல்லா வதங்கிட்டு இருக்கிற இந்த டைம்லேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இதோட கொஞ்சமாக முட்டைக்கோஸ் வதங்கினதுக்கு அப்புறவு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கிடலாம். ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். உப்பு கொஞ்சம் போட்டிருந்தேன், பத்தாது, அதனால கூட கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ புளி இதில் ஆட் பண்ணிட்டோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த முட்டைக்கோஸ் வந்து ஆறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறவு மிக்சியில வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது ரெண்டாவது சட்னி. இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். இது வந்து 1 வீக் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சட்னி ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி வெரைட்டி தான். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 12 பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய பெரிய பல்லாக இருந்தால் 12 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெயை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். லைட்டாக எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் காஞ்ச மிளகாய் வந்து காஷ்மீரி சில்லி சேர்க்கிறதா இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க அந்த கலருக்காக. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் இந்த காஞ்ச மிளகாவே எடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து அந்த காம்பை வந்து ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். அந்த மேலே முனை இருக்கிற வச்சு கட் பண்ணி போடுங்க. அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் எப்போவுமே அரைக்கும் போது கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிட்டு அப்படின்னு எப்படி தெரியும்னா, நல்லா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு உப்பலாக வரும். அதை வச்சு தெரிஞ்சுக்கிடலாம் இது எப்படி வதங்கியிருக்கு அப்படிங்கிறத. இப்போ காஞ்ச மிளகாய் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பூண்டை வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சுன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளியும் வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சிரும்.
இப்போ இதை ஆறினதுக்கு பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து நீங்கள் 1 வீக் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட எண்ணெய் சேர்த்து அரைங்க, துளி கூட தண்ணி விடாதீங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமையும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காஞ்ச மிளகாவோட காரமும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எண்ணெய் விருப்பப்படலைன்னா நீங்கள் நார்மலாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு வெறும் கடுகு மட்டும் சேர்த்து தாளிச்சா போதுமானது தான். உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கக்கூடிய சட்னி, ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு ஆனியன் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கறது இல்லை. இது உங்களுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட் அடுத்த சட்னி என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சட்னி வந்து நம்ம ஒரு காய், அந்த சவுச்சவ் காய் வச்சு தான் இந்த சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த சட்னியை பொறுத்தளவு, சவுச்சவ் காயை பொறுத்தளவு ரொம்ப தண்ணி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய், வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அப்புறம் சம்மர் டைம்லேயும் இதை வந்து நீங்கள் இந்த காய் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். சவுச்சவ் காயை பொறுத்தளவு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வடை அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த சவுச்சவ் சட்னி வந்து இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் கம்பாவாக வச்சு சாப்பிட்லாம். இதில் இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்குறேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு. கடுகு உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக விருப்பப்படுறவங்களா இருந்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் இன்னும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். அந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதங்குச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து காயில் வந்து தொலியை எடுத்துட்டு தோலை நல்லா சீவி எடுத்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சவுச்சவ வந்து. அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற சவுச்சவ வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி வந்து நம்ம எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, அதை மாதிரி எண்ணெயும் கம்மியாக போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே, ஏன்னா காய் உங்களுக்கு நல்லா நீர் சத்து இருக்கிற காய்ங்கிறதுனால நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளாக உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும், வேறு எதுவும் தேவைப்படாது. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குனிங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த காய் வந்து நல்லா சுருண்டுரும், அந்த தண்ணி இருக்குல்ல அது ஃபுல்லாக சுருண்டு வெந்துருன்னா நல்லா தெரியும் நமக்கு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதோட அரைக்கும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா ஆறட்டும். அந்த சூடோடே கொஞ்சம் புளி நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நல்ல டேஸ்டான சவுச்சவ் சட்னி வந்து நமக்கு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கறது இல்லை, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி வகை தான். ரொம்ப அவசர டைம்லலாம் சட்னி தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் டைம் சப்பாத்தி அந்த மாதிரி எடுக்கும்போது, சப்பாத்தி, தோசைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றது கூட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சட்னி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மல்லி இலை, புதினா இலை வச்சு செய்யக்கூடிய சட்னி தான். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம்.
உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் சிவக்க வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாலு பல்லு பூண்டு இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு அஞ்சாறு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை வந்து கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நிறைய பேர் புதினாவோட ஸ்மெல்லு பிடிக்காதவங்களாக இருக்கும், அவங்களுக்கு கூட இதோட ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கூடியதுதான். ஏன்னா அதில் நம்ம வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி சேர்க்குறப்போ அந்த புதினாவோட ஃப்ளேவரே நமக்கு வந்து தெரியாது. இப்போ நல்லா புதினா மல்லியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி விருப்பப்படலை அப்படின்னா புளி கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். தக்காளி மட்டும் வதங்குறது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்ல தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. கொஞ்சம் இது வந்து இப்போ ஆறணும். இப்போ இதில் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஆறினதுக்கு பிறகு அரைச்சி எடுத்துட்டா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நீங்கள் சப்பாத்தி தோசை பூரி இந்த மாதிரி இட்லி எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சட்னி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி வெரைட்டி தான். என்னடா பச்சை மிளகா வச்சு சட்னி அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம். எல்லா டைமும் கொஞ்சம் கம்மியாக தானே காரம் எடுத்துக்கிறோம். திடீர் ஏதாவது ஒரு சில மைதா மாவு ரவை அந்த மாதிரி தோசை சுடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 6 பச்சை மிளகா, புளி, உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு அவ்வளோதான், பெருங்காயத்தூள் அவ்வளோதான், வேறு எதுவுமே இதுக்கு தேவையான பொருள் கிடையாது. இது வந்து ரொம்ப பிளெண்டாக இருக்கக்கூடிய தோசை வெரைட்டிஸ்க்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும். ரொம்ப காரம் விருப்பப்படுறவங்க வந்து இந்த சட்னியை வந்து சாப்பிட்லாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். உப்பு புளி இதை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டாக சில நேரம் டேஸ்ட்டு தேவைப்படுற டைமில் இந்த மாதிரி சட்னி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், சாரி கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இதுக்கு நீங்கள் வேறு எதுவும் கட் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ரொம்ப குயிக்காக 2 செகண்ட்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க. ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சாஸ் அந்த மாதிரி எடுக்கிற டைமில் கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல காரமான க்ரீன் சட்னி, க்ரீன் சில்லி சட்னி தான். பார்க்குறவே எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு சட்னி வெரைட்டி. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி தோசை
பூரி இட்லி எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட தான் இது. இப்போ இதில் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் 4-5 கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும், அப்பனா தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து நான் தேங்காய் கொஞ்சம் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை நீங்கள் சாதம் கூட இதில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டை வந்து துருவி வச்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம். துருவி வச்சது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். லைட்டாக ஒரு பரட்டு பரட்டினாலே போதும், துருவன கேரட் நமக்கு பொரியல் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக வதங்கிடுது அந்த மாதிரி வதங்கிடும். இதை நீங்கள் சட்னியாக எடுத்துகிட்டு அதை வந்து சாதத்தில் பசைஞ்சு சாப்பிடும்போது கூட அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் ஒரு கேரட், ஒரு பெரிய சைஸ் கேரட் அளவு துருவி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறப்போ நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கேரட் வதங்கட்டும். கேரட் நல்லா வதங்கிருச்சு, எல்லாமே வதங்கிருச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறவு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கு பிறகு அரைச்சி எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா சூடோடு அரைச்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. எப்போவுமே வதக்கி பண்ணுற சட்னியில் எல்லாமே. இப்போ இதோட கொஞ்சம் தாளிச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து நம்ம அந்த சட்னியோட ஆட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சட்னிக்கு பெருங்காயத்தூள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தாளித்து இதில் கொட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளான சட்னி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒரு 7 வகையான சட்னிலாம் எவ்வளோ சிம்பிளான சட்னி, காய்கறிகளை வச்சு செய்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.